ஹாய், நான் உங்கள் மேட்ரிக்ஸ் மீடியா ஆசிக் பேசுகிறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்டா? ஏவிடி. ஏவிடின்டா எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரைக்கும் சமையலில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏவிடி சிக்கன். இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஏவிடி ஃப்ரைட் சிக்கன் கடை. ஏற்கனவே ஒரு கடை நம்ம கிஷ்கிந்தாக்கு போகிற வழியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டில் இந்த மின்னார் ஹோட்டலு நம்ம சதக்கஞ்சாரியா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி வந்து கிராண்டாக இன்றைக்கி இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹலோ மேடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏவிடி ஃப்ரைட் சிக்கனில் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரெண்டு வீடியோ ஏவிடியில் பண்ணியிருக்கோம். இது வந்து மூணாவது வீடியோ. இங்கே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் ஆஃப் ராம்நாத் டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கடை ஏவிடி ஃப்ரைட் சிக்கன். ஏற்கனவே ரெண்டு வீடியோ பேசியிருப்போம். இந்த வீடியோ ப்ரெசென்ட் அனுப்பி மேட்ரிக்ஸ் மீடியா வேர்ல்டு ஜவுசாலின் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க மேட்ரிக்ஸ் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்ரிக்ஸ் மீடியா யூடியூப் சேனல் பார்க்குறவங்க ஜவுசாலின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அக்டோபர் 4 இன்றைக்கி வந்து ஏவிடி ஃப்ரைட் சிக்கன் கிராண்ட் ஓப்பனிங்கு. ஸோ கிராண்ட் ஓப்பனிங்காக தான் வந்திருக்கோம். வழக்கம் போல் கிராண்ட் ஓப்பனிங்கை பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. அப்படியே அந்த கடையில் இருக்கக்கூடிய இன்டீரியர் நான் அப்படியே ஒரு 360 வியூவில் காட்டுறோம் பாருங்கள். இந்த லொக்கேஷன் கடையுடைய டீட்டெயில்ஸு அப்புறம் மற்ற இது எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கீகி அப்புறம் ஆக்டிவ் ஷாப் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களே டேரெக்டாக ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. அந்த ஹோம் டெலிவரியுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இப்போ கடைக்குள்ளே நிற்கிறோம். அர்சதாக்கா வந்து என்ன சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு ஆர்டர் கேட்டாப்புல ஆர்டர் நாங்கள் கொடுத்தாச்சு. உங்கள் பேர் என்னம்மா? இது யார் கடை? உனக்கு இங்கே என்ன பிடிக்கும்? பர்கர் பிடிக்குமா உனக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா. சரி ஓகே, நம்ம சாப்பிடுமா பர்கரு? ஆ வா பர்கர் சாப்பிடுவோம்.
அதுவும் அடிமை தான். நல்லா இதை தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தேன் கவுல் தண்ணியை அந்த சிக்கனை. அதுவும் கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன திங்க வச்சு ஆ இப்போ முழுசாக வந்துச்சுல இப்போ என்ன செய்வியே உங்களுக்கு இருக்கே வந்து சாப்பிடுங்க வாங்க. நான் சாப்பிட போகிறோம். பர்கர் இருக்குது, கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் இருக்குது. எல்லாருக்குமே பாதி பாதி மண்டா கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரேம் எப்படியோ முக்கிய முக்கி இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த ஃப்ரேம் தான் வைக்க முடியும். ஸோ அதனால் முக்கிய முக்கிய வச்சாச்சு. ஏற்கனவே நான் சீட்டை காமிச்சிருப்பேன். சீட்டு நல்லாயிருக்கு, கடையும் நல்லாயிருக்கு. அந்த ஆல்ரெடி ஒரு ஆள் ஊற்றி ஓடிக்கிட்டு இருக்கு வாருங்க, அங்கே வாருங்க வாங்க. இன்னொன்று உள்ள வாங்க. இப்போ முத முதல்ல பர்கர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஜாவித் ஆரம்பிங்க. ஆல்ரெடி ஜாவித் ஓப்பன் பண்ணிட்டான் யூடியூப் ஷார்ட்டுக்காக. ஜாவித் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். காய்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடணுமா? ஆல்ரெடி கடிச்சிட்டு கூட ஆல்ரெடி கடிச்சு விட்டான். நிறைய ஜிங்கர் பர்கர், ஜிங்கர் பர்கர் தான். எப்படி டேஸ்ட் பண்ணாலும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கிறாப்பில். டேஸ்ட் வந்து அடிக்க முடியாது. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டு. இப்போ பேசுறதுக்கு எனக்கு நேரம் பண்ண சாப்பிட. ஏன்னா இது காக்க வைக்கிற தப்பு தான் இருந்தாலுமே வந்து டேஸ்ட் வந்து உண்மையாக அல்டிமேட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து குறையவே இல்லை. முன்னாடி அதை பற்றிலா கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன். அதாவது இங்கே வந்து கேஎஃப்சி அப்படின்னா என்னென்னா எல்லாருமே வந்து கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அது கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கிடையாது. இங்கே வந்து கேஎஃப்சி அப்படின்னா காலித் ஃப்ரைட் சிக்கன். அதுதான் வந்து இங்கே கேஎஃப்சி அப்படின்ட்டு வச்சுருக்காப்புல. இந்த இருக்காப்புல இந்த கேஎஃப்சிக்கு வந்து சொந்தக்காரவர் அந்த பேருக்கு சொந்தக்காரவர் தான் இருக்காப்புல. காலித் ஃப்ரைட் சிக்கன் அதுதான் வந்து இங்கே அப்ரிவேட்டடாக இது பண்ணிவிட்டு கேஎஃப்சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. காலித் ஃப்ரைட் சிக்கன் இதுவாக. சரி ஓகே. டபுள் டவுன் பர்கர்னு ஒன்று போடுறாங்க, டபுள் டவுன் பீஸா அப்படின்னு போடுறாங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் முரசல் பண்ணியிருப்பான், டபுள் டவுன் பர்கர் ரிவ்யூ பண்ணியிருப்பான். ஸோ வேறு லெவலில் இருந்தேன், இவனு தான் இருந்தான். நான் அவனால் வர முடியாமல் போச்சு. புதுசாக வந்து டபுள் டவுன் பீஸான்னு சொல்லிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் இதை என்ன சாப்பிட்டு பார்க்கல. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டபுள் டவுன் பர்கரையும் டபுள் டவுன் பீஸாவையும் கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், இது வந்து டபுள் டவுன் பர்கரில் நோ பன் ஆல் சிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பண்ணே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் தான். இந்த பண்ணு அதாவது இந்த பண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வந்து மேலங்கிலையும் சிக்கன் வந்து இருக்கும். அதுதான் வந்து டபுள் டவுன் பர்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மச மசம் பேசாமல் சாப்பிட ஆரம்பிக்கலாம். என் பேர் அடி மதுர வீரன் தானே. அதண்ணா கேஎஃப்சி ஸ்டைல்னா அது அது ஒரு அது ஒரு இதுதான் ஸ்டைல் தானா. இங்கே இருக்கிற ஸ்டைல் நமக்கு பிடிச்சி போச்சு, ரொம்ப பழகிருச்சு. நாங்கள் ஒரிஜினல் கேஎஃப்சி ஸ்டைலுங்கிறது அவங்களுடைய கண்ட்ரி ஸ்டைல் அது. இது வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பாரம்பரியமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஏவிடி ஃப்ரைட் சிக்கனில் இருக்கக்கூடிய இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்ஷு. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு நான் தின்னதை விட இவன் அதிகமாக தின்னுருப்பேன். போதும் போதும் பேசுனது போதும் தின்னு. சரி ஓகே, நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் காய்ச்சி. நான் பர்கர் லவர்ஸ் யார் யார் இருக்கலாம் நான் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏவிடி ஃப்ரைட்ஸ் அப்படியே மறந்துடாமல் ஒரு லைக்கையும் போட்டு விட்ருங்க. ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு ஒரு ஞாபகம் பர்கர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அது நான் தான் பண்ணணும். செகண்ட் கேஎஃப்சி சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு சொல்கிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரைட் ஆகி ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த கலர் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு இடமா. ஆமாம், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது வந்து அந்த இருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய அந்த எசன்ஸ் கலர் வந்து மேக்கவுண்டு சாப்பிடணும் அப்படின்னு தூண்டுது. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கனுடைய அந்த ஜூசினஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட். கரெக்டான எண்ணெய் லெவலு,
கரெக்டான உப்பு, கரெக்டான மசாலா தூள், எதுவும் கூடல எதுவும் குறையல. அதாவது இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது எந்தெந்த ரேஞ்சில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். லைட்டாக கூட்டிட்டாலுமே கூட அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஷார்ட் ரூட்டோ ஷார்ட் ட்ரிக்கோ வந்து அவங்க வச்சிருப்பாங்க. மேபி குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசதாக்காகவே வந்து ஒரு செஃப் இருக்கும்போது குறைபாடு வரதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. அதனால தான் ஃபஸ்ட்டு பிரான்ச் திறந்துருக்காங்க, செகண்ட் பிரான்ச் திறந்துருக்காங்க. இன்னும் நிறைய பிரான்ச் கீழக்கரையிலேயே மற்ற ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லையும் தொடங்குறதுக்கு ஜஹுசாலினோ நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாகவும் மேட்ரிக்ஸ் மீடியா வேர்ல்டு ஆசிக் ரஹ்மான் அக்கா யூடியூப் சேனல் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பைய இது ஒன்றும் ஃபுட் சேலஞ்சு கிடையாது. நான் காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தில் சந்திக்கிறேன். இப்போ ரெண்டா பர்கர் வாங்க, நம்ம ஸ்கூல் பழைய மீட் வந்திருக்காப்புல. சொல்லுங்கள் இங்கே உள்ள டேஸ்ட் எப்படி? டேஸ்ட்டு இங்கே நம்ம ஊரில் வந்து இப்போ நிறைய வந்து பர்கர் ஷாப்பு அதான் ஸ்பாட்டு அது இன்னும் நிறைய நேமில் வந்துருச்சு. ஏ வீட்டில் வந்து ஃப்ரெஷ் சிக்கனில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேஸ்ட்டும் மற்ற கடைக்கு கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது நம்மளுக்கு, ஃப்ரெஷ்ஷு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட் இருக்குது. அதுக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ் சிக்கனில் பண்ணுறதுனால சைல்டுக்கெலாம் கொடுக்குறதுக்கு அந்த சின்ன பாப்கார்ன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பைசி கம்மியாக கேட்டிருந்தா அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அது ரெடிமேடாக வர்றதில் அது பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷில் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எப்படியோ அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக கொடுக்குறாங்க. ப்ரைஸு அதான் கம்பேரிசன் டோட்டலாகவே மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நார்மல் ப்ரைஸாக இருக்குது. சீப்பர்னு சொல்லக்கூடாது, சீப்பர்ன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம திங்கிற டேஸ்ட்டுக்கு சீப்பராக கொடுத்தா வேல்யூவேஷன் இல்லை, நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு தகுந்தபடியான ப்ரைஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, டேஸ்ட்டு நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஜஹுசாலினோ ஜவுபர் கண்டைக்கிட்ட தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஜாவித்து எல்லோரும் ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு என்ன சாப்பிட்டோம், பர்கரா அப்புறம் கேஎஃப்சி சிக்கனு, கேஎஃப்சின்டா ஆலி ஃப்ரைட் சிக்கனை சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கிறோம். அவள் எல்லோரும் சேர்ந்து பேசுவோம், இப்போ கேளுங்க. இப்போ நான் பேச வேண்டிய எல்லாமே பேசிட்டேன், இப்போ நீங்கள் தான் பேசணும். நாங்கள் சாப்பிடும்போதே ரிவ்யூவில் பேசியாச்சு எல்லாத்தையுமே. சாப்பிட்டு முடிஞ்சதை பற்றி காய் சொல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னென்னா கஸ்டமர் கவனிக்கக்கூடிய சர்வீஸ். இங்கே வந்து எக்ஸலன்ட் சர்வீஸு, சர்வீஸுக்கெல்லாம் குறைபாடுகளே கிடையாது. நமக்கு என்ன குறைகள் இருந்தாலுமே அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த குறைகள்லாம் தீர்த்து வந்து இங்கே சர்வீஸ் பண்ணி நமக்கு ஃபுட்டும் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃபுட்டாக கொடுக்குறாங்க. குவாலிட்டியும் வந்து பெர்ஃபெக்டான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஏவிடி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னாலே சொல்லவே தேவையில்லை, கீழக்கரையில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலுமே நான் ஒரு யூடியூபர்ஸாக ஜஹுசாலினோனும் மேட்ரிக்ஸ் மீடியா வேல்டும் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து சொல்லக்கூடிய எங்களுடைய கடை ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஜிஞ்சர் பர்கரு. எல்லாருக்கும் சொன்ன மாதிரி வழக்கம் போல் அது டேஸ்ட் வந்து வேறு லெவல், 100 out of 100. ரெண்டாவது வந்து கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கனு, அது வந்து 100 out of 100. மார்க்லாம் எங்களால் குறைக்க முடியாது. ஏன்னா ஜாவிதா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இல்லை ஆசிக்ரமாக்கா இருக்கட்டும், மெய் மறந்து சாப்பிட்டுட்டு மொய் மறந்து பார்த்தாப்புல ஆசிக்ரமாக்கா மொய் வைக்கிறத மறந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட். சரி ஓகே காய்ச்சி, இப்போ அடுத்தது வந்து நம்ம அர்ச்சதாக்கா இன்டர்வியூ எடுக்க வேண்டிய நேரம், அது ஆசிக்கிறோமா இன்டர்வியூ எடுப்பாப்பில், அதையும் கண்டு மகிழுங்கள். இப்போ பார்த்தோம்னா நம்ம கடை ஒன்று அர்ச்சத்துக்காக இருக்காப்பில், வாங்க அவ்வளோ பார்ப்போம். எல்லாமே ஸ்பெஷல் தான், இருந்தாலும் பர்டிகுலராக ஒரு ஸ்பெஷல் இருக்குது. கேட்போம் காக்கா என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டா அவ்வளோ சொல்லுங்கள். ஐயா நம்மள்ட ஸ்பெஷல்னு பார்த்தா டபுள் டவுன் பர்கர் இருக்குக்கா, அது நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, அது நம்மளோட ஃபேவரெட் ஃப்ரைட் சிக்கனுங்கிறது. பர்கர் வந்து ஃபேவரெட்டு, எல்லோரும் விரும்புது, நம்ம சொல்லக்கூடாது இல்லை, கஸ்டமர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நீங்களும் எப்படி உங்கள் டேஸ்ட் பற்றி நீங்களும் சொல்லலாம். நம்ம டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும், நல்லா தான் இருக்கும். கஸ்டமர்ஸும் நல்லா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. வேறு வந்து வெளியில் கறி கபாப் அந்த மாதிரி போடுறோம் இல்லை, அந்த மாதிரி வெளியே அவுட்டோர் கிச்சனாக அவாய்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா பொல்யூஷன் இருக்கிறனால அவங்களுக்கு ரோட் சைடு தூசி இருக்கிறனால நம்ம அப்படி அந்த கான்செப்டில் பண்ணல. நம்ம இன்சைட் கிச்சனில் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏவிடி அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து மேரேஜில் வந்து பிரியாணி சமையல் அதுதான் நம்மளுக்கு யாம் வரும். இப்போ அது வந்து இப்போ சுத்தமாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அந்த சமையலை. சொல்லுங்கள் அக்கா, அது மாதிரி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்துட்டு நம்ம ஏவிடி ஃப்ரைட் சிக்கனில் லஞ்சுக்கு பிரியாணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அக்கா. ஆமாம், ஏவிடி பிரியாணி சில ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 1 month 2 month ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ எதிர்பாருங்க, ஏவிடி பிரியாணி திருப்பி வரப்போகுது, நம்ம எல்லாமே திருப்பி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். டெய்லியும் வந்துட்டு நம்ம ப்ராப்பர் டைமிங் கீப் அப் பண்ணுவோம். கஸ்டமருக்கு எந்த டைம் இருந்தாலும் நம்ம என்ன ஆர்டர் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் இன்ஷால்லாம். ஆமாம், ரெண்டு பிரான்ச் இருக்குது. சொக்கநாதர் கோயிலில் ஒரு ஃபஸ்ட் பிரான்ச் இருக்குது, இது செகண்ட் பிரான்ச்சு வள்ளல் சீதா காலி சாப்பிட்ல இருக்குது. ஓகே, மக்களே ஆதரவு கொடுங்க, நம்ம ஊர் மக்களுக்கு அணி திறந்துருக்காங்க. ஸ்பெஷலாக வெளியூர் ராம்நாடு அங்கேயும் அலைய தேவையில்லை, எல்லாமே ஸ்பெஷலாக அங்கேயே இருக்குது. நம்ம ஊரில் சின்ன ஆள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் கவர் பண்ண ஒரு ஏவிடி ஃப்ரைட் சிக்கன். நம்ம பசங்கள்கிட்ட கேட்போம், இங்கே டேஸ்ட் எப்படி பாருங்க? சூப்பராக இருக்குண்ணே, சவர்மா வந்து வேறு லெவலில் இருக்குண்ணே. சவர்மா பர்கர் சாண்ட்விட்ச் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குண்ணே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க?
சவர்மா பர்கர் சாண்ட்விட்ச் இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். எல்லா தான் திருப்பி திறந்துருக்காங்க. இப்போ என்ன சாப்பிட போறீங்க? இப்போ வந்து நான் சவர்மா ரொம்ப பிடிங்க விரும்பி பிடிக்கிறேன் சாப்பிட போகிறேன். கைஸ் ஒரு வழியாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். AVT ஃப்ரைட் சிக்கன் ஃபஸ்ட்டு பிரான்ச் மற்றும் செகண்ட் பிரான்ச்சுடைய ஃபுல் டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கீழக்கரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த AVT ஃப்ரைட் சிக்கனில் சாப்பிட்ட அனுபவங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.